ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாளைக்கு செப்டம்பர் 9 அன்னைக்கு டெல்லியில் நடக்க இருக்கிற G20 சம்மிட்டோட டின்னர் இன்வைட்டில் இந்தியா அப்படின்ற நேம்க்கு பதிலாக பாரத் அப்படின்னு நேம் போட்டிருக்காங்க. G20 அப்படிங்கிறது top 20 கண்ட்ரீஸோட லீடர் சங்கமிக்கிற ஒரு சம்மிட் அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்விடேஷனில் இந்தியாவுக்கு பதிலாக பாரத் அப்படின்னு நேம் பிரிண்ட் பண்ணியிருந்ததால், நேம் சேஞ்ச் பண்ணுறதால தான் இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்பெகுலேஷன் ரூமர்ஸும் வந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் கவர்மெண்ட்லேருந்து நேம் சேஞ்சிங்கை பற்றி அஃபீஷியலாக எந்த ஒரு இன்டிமேஷனும் வரல. இது வரைக்கும் நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நிறையா ஸ்கீமை பாரத் அப்படிங்கிற நேம் வச்சு தான் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியாவுக்காக கொண்டு வந்தார். அதே மாதிரி ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் அப்படின்னு கலாச்சார பரிமாற்றத்திற்காக கொண்டு வந்தார். அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய சுகாதார பாதுகாப்புக்காக, பாரத் கௌரவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வேஸ்க்காக, இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்தது எல்லாமே பாரத் அப்படிங்கிற நேமில் தான் இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் அப்படி கொண்டு வரும்போதெல்லாம் யாருமே வந்து பாரத் அப்படின்னு நேம் இருக்குங்கிறத பற்றி எதுவுமே சொல்லலை. நம்ம கவனத்தை இப்போ தான் நம்ம இந்த பாரத்துங்கிற வார்த்தை மேலே திசை திருப்பி இருக்கிறோம்னு நினைக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னா, இந்தியாவோட இன்னொரு நேம் தான் பாரத். பாரத்ங்கிறது ஒரு புதிய நேம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பாரத் அப்படிங்கிறது தான் ஒரு அஃபிஷியல் நேம். ஹிந்தி தேசத்தில் வந்துட்டு ஒரு அதிகாரபூர்வ பேராக இந்த பாரத் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த பாரத் அப்படிங்கிற ஒரு வேர்டை பொயட்டிக் கான்டெக்ஸ்ட்டை பற்றி பேசுகிறது, அதே மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிற ஒரு புக்ஸு, இது மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம பாரதம் பாரத் அப்படி தான் நம்ம படிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்கோம். இன்னொன்று, இந்த புராண கதைகளில் வர்ற லெஜெண்டரி கிங் பரதன் அவரோட நேம்னால தான் பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பாரத் அப்படிங்கிற நேம் இந்தியாவோட கலாச்சார பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் குறிக்கிற மாதிரி தான் தெரியுது. இது மூலமாக வச்சு பார்க்கும்போது ஒரு பாரதம் அப்படிங்கிறது ஒரு பழங்கால சொல் அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்தியா அப்படின்ற நேமோட ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டஸ் ரிவர், அந்த சிந்து நதி அப்படிங்கிறதுலேருந்து தான் இந்தியா அப்படிங்கிற நேமே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது 5th century வந்து இந்தியா அப்படின்னு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி யூரோப்பியன் லிட்ரேச்சரில் இந்தியா அப்படின்ற நேம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. அதனால் பிரிட்டிஷுக்கும் வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கும் பரிச்சயமான ஒரு பேராக இந்தியா அப்படின்றது இருக்கிறதுனால பிரிட்டிஷ்காரங்க தான் இந்தியா அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. காலங்காலமாக நம்ம பாரத் இந்தியா ரெண்டு நேமையுமே மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். அதே சமயம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் பாரத் அப்படின்னு தான் இருக்குது. அதனால் பாரத் அப்படின்னு நேம் வச்சா ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் இந்தியா அப்படின்ற நேம் தான் கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கடையில் பாகிஸ்தானில் இண்டஸ் ரிவர் சைடு வாழ்கிறதத்தான் இந்தியா அப்படிங்கிறது குறிக்குது. அப்படி பார்க்கும்போது சிந்து சமவெளி ஓரத்தில் தான் பாகிஸ்தானும் இருக்குது. அதனால் பாகிஸ்தானுக்கு இந்தியாங்கிற நேம் வேணும் அப்படின்னு ரொம்ப வருஷங்களாக காலங்காலமாக அப்படின்னு கேட்டுட்டு வர்றாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் என்னவோ, இந்தியாங்கிற நேம் நமக்கும் பாகிஸ்தான்ங்கிறது பக்கத்து நாட்டுக்கும் கிடச்சிருக்கு. அப்படி ஒரு வேளை நம்ம பாரத் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தான் இந்தியான்ற நேமை வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில வதந்திகள்லாம் வந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது கிரிக்கெட் மேட்ச்சில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானுக்கு பதிலாக பாரத் வர்சஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நேம் சேஞ்ச் ஆகலாம். அப்படி ஆச்சுன்னா நம்ம பழக்க தோஷத்தில் இந்தியாவை என்கரேஜ் பண்ணிகிட்ருப்போம். மத்திய அரசு இந்தியா அப்படின்ற நேமை பாரத் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறதா இருக்கிற ஒரு நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட சஜஷன்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.